ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனோம், சிவன் கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம அந்த சிவன் கோயில் அமைந்துள்ள இடம் கலவஞ்சிக்குடியில் உள்ள சிறிய ஒரு கிராமந்தான் சிவபுரம். அங்கே தான் அந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ஓகே, அதை சுற்றி உள்ள குளங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். ஏனென்றால் அந்த கோயில் அமைஞ்சிருக்க இடம் வந்து ஒரு குளத்துக்கு இல்லை தான் அமைஞ்சிருந்தது. அதுக்கு நீங்கள் பின்னுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குளந்தான். இதான் அதுக்கு பாரு ரோட்டு, பாருங்கள் காற்று. இதான் நான் இப்போ அந்த ரோட்டெலாம் தனியாக வந்ததால் என்னால் அதை ஷூட் பண்ண முடியல. இன்னொரு நாளைக்கு நான் அதை ஷூட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுவேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க சார், இதுதான் குளம். இது கோயிலில் வளைச்சி குளம்லாம் இருக்குது, பெரிய குளம் பாருங்கள். இங்கே சரியான மழை பெஞ்சு வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது நேற்று பெஞ்ச மழைக்கு தான் இந்த வெள்ளம் பாருங்கள். இப்போ நம்ம போகணும் எங்கன்றா, அங்கே இருக்கிற கோயில் நாமரம் கோயிலுக்கு தான் போகணும். நம்ம இப்போ அங்கே போகலாது. ஏனென்றால் இப்போ அங்கே பாருங்க, உங்களுக்கே தெரியும் சரியான வெள்ளமாக இருக்குது, பனியெல்லாம் நிரம்பிருக்கு அப்படியே ஃபுல்லாக. ஏன்னா அந்த இதால் போயிடாது, முதல்ல நம்ம போயிடாது. நான் இன்னொரு நாளைக்கு தண்ணியை நான் வரத்துல அப்புறம் உங்களுக்கு அதை நான் வீடியோ பிடிச்சி கண்டிப்பாக காட்டுவேன். இப்போ நம்ம இந்த ரோட்டெல்லாம் போக போகிறோம், தண்ணிக்கு வேலை தான். பாருங்க காட்டுறேன், பாருங்கள் எப்படி மழை பெஞ்சு எப்படி தண்ணி வெள்ளம் நிற்குது பார்த்தீங்களா. இந்த தண்ணிக்கெல்லாம் போக போகிறோம். இது கோயிலோட அமைஞ்சது ஒரு கிணறு தான். இது இந்த தீர்த்த கிணறு அழைப்பாங்க. அதில் போக பின்னுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெள்ளம் மாதிரி தான். இதெல்லாம் குளம் அப்படியே. அந்த குளத்தோட சேர்ந்து தான் அந்த சிவன் கோயிலும் இருக்குது. இதுவும் ஒரு பிள்ளையார் கோயில். அது இன்னும் கட்டுறாங்க, இப்போ தான் கட்ட போகிறாங்க. இதனால் பாருங்கள் எப்படி தண்ணி நிற்கிது, ஃபுல்லாக தண்ணியே தான் இருக்குது. இதான் சிவலிங்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. பாருங்க ஃபுல்லாக பெரிய குளம் தான் இங்கே ஃபுல்லாக. இதுக்கு அங்கால தான் நான் போகணும். அந்த அங்கேயும் கோயில் இருக்கு, அடுத்த குளத்து நடுவில் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு கோயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. பாருங்கள் குளம் நிரம்பிட்டு ஃபுல்லாக, கோயிலை சுற்றியும் தண்ணியாக தான் இருக்குது. கொஞ்சம் மலைக்கு பிடிச்ச வெள்ளம் தான் இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள் எப்படி இருந்து சில பிள்ளைகளுடைய மரம், பழமை வந்த மரங்கள் இதெல்லாம். இதெல்லாம் ஃபொயில் ஃபுல்லாக வெள்ளம் தான் அப்படி இருக்குது பாருங்கள். பின்னுக்கு தான் பார்த்தீங்கன்னா குளம், அதெல்லாம் இப்போ தான் கட்டுப்படுது இதெல்லாம். இப்போ சரியான மழையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் என்னால் வீடியோவை கண்டினியூவாக எனக்கு பிடிக்கலாம் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு நாளைக்கு மற்றொரு வீடியோ சொல்லிக்கிறேன்.